அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இணையவழி கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த அற்புதமான நிகழ்வை ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரோடு இணைந்து அவருக்கு எல்லா வகையிலும் இந்த நிகழ்வு நடைபெற உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்துறை பேராசிரியர்களான முனைவர் வையாபுரி அவர்களுக்கும் முனைவர் நண்பர் அரங்கநாதன் அவர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம நேரடியா இந்த கருத்துரைக்கு செல்லலாம். சார், இப்ப நான் என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். முதல்ல என்னுடைய உரை ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆ, தெரியும் மேடம், தெரியும் மேடம். இந்த உரைக்கு போவதற்கு முன்பாக இன்றைக்கு நாம் எந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து இருக்கிறோம் அப்படிங்கறதுக்கு இந்த படம் கல்வி சார்ந்த சூழல்ல, கல்வி சார்ந்த சூழல்ல இன்னைக்கு நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கறதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த படமா இருக்கும். இது யுனெஸ்கோ அவங்களுடைய வெப்சைட்லயே வெளியிட்டு இருக்காங்க. இணையதளத்துல பாக்கலாம். நாம அந்த இணையதளத்தினுடைய முகவரியிலேயே நம்ம போய் பார்த்துட்டு இருக்கோம். பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 16 பாத்தீங்க அப்படின்னா கல்வி சூழல் எப்படி இருந்தது அப்படின்னா, சீனால மட்டும்தான் வந்து பள்ளிகளும் கல்லூரிகளும் அடைக்கப்பட்ட நிலையில இருந்தது. அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா படிப்படியாக அது அதிகரித்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்க முடியாத நிலையில இருக்காங்க. அதுல சில நாடுகள் மட்டும் சில பகுதியில மட்டும் திறந்திருக்காங்க. இந்த சகப்பு கலர் பண்ணுங்க சார், இந்த சகப்பு கலர்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பகுதிகள் பள்ளிகளோ கல்லூரிகளோ திறக்கப்பட்டிருக்கு. ஆனா பெரும்பாலான நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா முழுவதுமாகவே பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்க படாத நிலையில இருக்கு. எவ்வளவு பேர் இதுல வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 120 கோடி மாணவர்கள் இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க. சரி, இந்த சூழல் தான் நாம இன்னைக்கு இந்த மின்னணு கருவிகளின் வழி கற்றல் கற்பித்தல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த சூழல்ல என்ன மின்னணு வழி கற்றல் கற்பித்தல் நிகழ போகுது அப்படிங்கன்னா, சரி இது இது குறித்து ஆய்வுகள் நடத்திருப்பாங்களா அப்படின்னு நான் இணையத்துல தேடினேன். கூகுள் ஸ்காலர்ல போய் நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா இந்த 2020 அதாவது இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு இது குறித்து நிறைய ஆய்வுகள் வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 1800 ஆய்வு கட்டுரைகள் உலகம் முழுவதுல இருந்தும் வெளியிட்டு இருக்காங்க. ஆன்லைன் எஜுகேஷனால இணையவழி கல்வியால எந்த வகையில இதை வந்து நம்ம மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கறது குறித்து கிட்டத்தட்ட 1800 கட்டுரைகள் வெளிவந்திருக்கு. நம்ம இந்திய சூழல்ல இதை எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 17 கட்டுரைகள் முதல் பக்கத்திலேயே வெளிவந்திருக்கு. சரி, இதுதான் இந்த இதுதான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய கொரோனாவும் நம்முடைய கல்வி சூழலும். சரி, இந்த சூழல்ல என்னுடைய இன்றைய கருத்துரைக்கு நான் வர்றேன். இந்த நிலையில நம்ம எப்படி வந்து மின்னணு கருவிகள், அதாவது மின்னணு கருவிகள்லாம் ஒண்ணும் இல்ல, டிஜிட்டல் மீடியாஸ் வழியா அல்லது இணையம் சார்ந்த மின்னணு கருவிகள் வழியாக எவ்வாறு நாம் வந்து மாணவர்களுடன் இணைந்து அல்லது மாணவர்கள் ஆசிரியர்களுடன் இணைந்து எப்படி இந்த இந்த காலகட்டத்தை நாம் வந்து மீட்டெடுத்து நம்முடைய கல்வியை வந்து மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம். அதற்கு என்னென்ன கருவிகள்லாம் உதவி செய்து இந்த கருவிகள்லாம் நாம எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இணையம் இணைய கல்வி, அதுல வந்து நம்ம இந்திய அரசாங்கம் தால தொடங்கப்பட்ட ஸ்வயம் போர்ட்டல் குறித்து பார்க்கலாம். உடுமி, கான் அகாடமி, கோர்சரா, லிங்க்டன் குறித்து ஒரு சின்ன அறிமுகம் பார்க்கலாம். அடுத்தது வந்து கற்றல் மேலாண்மை அமைப்பு தளங்கள், LMS என்று சொல்லக்கூடிய லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், அது என்னென்னலாம் இருக்கு. அதுல இணைய வகுப்பறைகளையே நம்ம எவ்வாறு உருவாக்கலாம், எல்லாருக்கும் அறிந்த அந்த மூடுல் கூகுள் வகுப்பறை இன்னைக்கு எல்லாரும் அதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆசிரியர்களும் மாணவர்களும் அதிகமா உச்சரிக்கக்கூடிய சொல் மூடுல் வகுப்பறை, கூகுள் கிளாஸ் ரூம். அந்த கூகுள் கிளாஸ் ரூமையும் மூடுல் வகுப்பறையும் நாம எவ்வாறு உருவாக்கலாம்
சரி அந்த கூகுள் மூடல் கிளாஸ் ரூமையும் கூகுள் வகுப்பறையும் நம்ம உருவாக்குவதற்கு என்னென்னலாம் மேலாண்மை கருவிகள் இருக்கின்றன, அதுக்குள்ள பணுகளை நம்ம எப்படி உள்ளீடு செய்யலாம், கேளொலி ஆடியோ எப்படி உள்ளீடு செய்யலாம், காணொலி காணொலினா வீடியோ வீடியோ எப்படி உள்ளீடு செய்யலாம் அப்படிங்கறது பார்க்க போறோம். அப்படி உள்ளீடு செய்யறப்போ நம்ம வந்து கவனமா இருக்க வேண்டியது பதிப்புரிமை, அந்த பதிப்புரிமையும் குறித்து ஒரு சிலது பார்க்க போறோம். அடுத்தது இதை எப்படி இணைய வழியாக நேரலையாக பயிரக்கூடிய செயலிகள் குறித்தும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த இணையத்தினுடைய ஒரு சிறு வரலாறு மட்டும் ஒரு ஒரு நிமிடத்துல சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து இந்த பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இணைய தளத்தினுடைய முன்னோடியாக இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1966 தொடங்கப்பட்ட ஆர்ஃபா நெட் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான். இது அமெரிக்கால இருக்கக்கூடிய இராணுவத்தினர் அவங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க்க ஒரு வலைப்பின்னலை உருவாக்கணுங்கிறதுக்காக அமெரிக்க அரசாங்கம் ஏற்படுத்திய ஒரு 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 ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சிஸ் நெட்வொர்க் ஆர்ஃபா நெட் அப்படிங்கிறது. இந்த ஆர்ஃபா நெட் தான் அவங்க வந்து தொடர்ந்து இது இந்த வலை அமைப்பிலேயே நிறைய ஆய்வுகள் செய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய வலை அமைப்புக்கு அடிகோலிட்டார்கள் என்று சொல்லலாம். இந்த அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தயாரித்த இந்த ஆர்ஃபா நெட் வழியாக 1972 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 பல்கலைக்கழகங்கள் இந்த வலையமைப்புல இணைஞ்சாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அலுவல் சார்ந்த இணைப்பாக இருந்தது வந்து 1990களில் தனிநபர்களும் இந்த இணைப்பை பெறுகிறார்கள். இந்த தனிநபர்கள் பெறக்கூடிய இணைப்பு தான் வந்து டிம்பர்ஸ்லியோடைய உலகளாவிய வலையமைப்பிற்கு அடிகோலிடுகிறது. 1991 நம்ம இன்னைக்கு WWW அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, வேர்ல்ட் வைட் வெப் அப்படிங்கிறத உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது இந்த ஆர்ஃபா நெட். 1991 இந்த டிம்பர்ஸ்லி அப்படிங்கிறவரு இதை உருவாக்குறாங்க. சரி, இந்த 1991 இந்த உலகளாவிய வலை அமைப்பு உருவாகிய பிறகு நம்ம தமிழ் மொழி அந்த இணையத்துல வரணும்னு தமிழ் கூறும் நல்லுலகத்தை சார்ந்த அறிஞர்கள் எல்லாம் விரும்புறாங்க. அதற்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. குறிப்பா இங்கிருந்து புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் தமிழகத்திலிருந்தும் இலங்கையிலிருந்தும் மற்ற பகுதிகளில் உலகத்தில் இருக்க மற்ற பகுதிகளிலிருந்தும் உலகம் பெயர்ந்து உலகமெங்கும் பரவி இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இணையம் வழியாக தமிழை எப்படி கொண்டு வரலாம்னு நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சியில இணையத்துல தமிழ் வந்து 1995 இணையத்துல ஏற்றப்படுகிறது. அதற்கு உறுதுணையாக இருந்தவர் பேராசிரியர் நா கோவிந்தசாமி, மறைந்த பேராசிரியர் நா கோவிந்தசாமி, சிங்கப்பூரில் பணியாற்றி கொண்டிருந்த நா கோவிந்தசாமி அவர்கள் தான் 1995 இணையத்துல தமிழ் வெளிவருது. சரி, இந்த சூழல்ல பல மின்னணு கருவிகளும் வந்து நமக்கு வந்து குவியுது. 2000 திறன்பேசி வருது, 2001 விக்கிபீடியா வருது, 2003 தமிழ் விக்கிபீடியா வருது, 2004 முகநூல் வருது, 2005 யூடியூப் வருது, 2007 ஐபோன் இந்த மேக் வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த ஐபோன் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திறன்பேசிகளுக்கெல்லாம் வந்து ஒரு முன் மாதிரி. இதனுடைய புரட்சி தான் வந்து இன்னைக்கு எல்லாரும் கையிலயும் திறன்பேசி வந்ததுக்கு ஒரு காரணம்னு கூட சொல்லலாம். திறன்பேசிகள்ல நமக்கு செயலிகள் வருவதற்கும் அடிகோலிட்டது இந்த 2007 வந்த ஐபோன் தான். அதற்கு பிறகு புலனம், இன்னைக்கு வாட்ஸ்அப் இல்லாம எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இதோட நிறுத்திக்கிறேன், ஏன்னா நம்மளுடைய தளத்துக்கு போலாம். ஆக இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இணையம் இல்லாத ஒரு நவீன உலகத்தை நம்மால் கற்பனை செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாத அளவுக்கு இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்றதுதான், இதயத்தால் இணைந்து இருக்கிறோமோ இல்லையோ இணையத்தால் நம்ம வந்து இன்னைக்கு இணைஞ்சுதான் இருக்கோம். அந்த அளவுக்கு இணையம் வந்து நம்ம எல்லாரத்தையும் ஒருங்கிணைஞ்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தை மட்டும் இல்ல, இந்தியாவிலிருந்தும் பல பேர் இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா அதற்கு அடித்தளமா இருக்கிறது இந்த இணையம் தான். இந்த இணையம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறது மட்டும் நான் ஒரு ஒரு சின்ன தரவு மட்டும் உங்களுக்கு காமிக்கலான் இருக்கேன். பாருங்க, இன்னைக்கு இந்த நொடியில எத்தனை பேர் வந்து இணையத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க, இன்டர்நெட் யூசர்ஸ் கிட்டத்தட்ட 457 கோடி மக்கள் வந்து இன்டர்நெட்டை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி எத்தனை இணையதளங்கள் உருவாகிட்டு இருக்கு, இந்த இதெல்லாமே இந்த வினாடியில போயிட்டு இருக்கு. எத்தனை இமெயில் மின்னஞ்சல்கள் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க, இன்னைக்கு எல்லாம் என்னவே முடியாது. அந்த மாதிரி கூகுள்ல எத்தனை பேர் நம்ம இந்த நொடியில தேடலை தேடிட்டு இருக்கோம், பிளாக் ஸ்பாட்ல எத்தனை பேர் எழுதிட்டு இருக்காங்க, ட்விட்டர்ஸ்ல எத்தனை பேர் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க, யூடியூப்ல எவ்வளவு வீடியோஸ் அப்லோட் ஆயிட்டு இருக்கு பாருங்க, இந்த நிமிஷத்துல எவ்வளவு பேர் உலகம் முழுவதும் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஆக இன்னைக்கு இணையம் வந்து
ஆக இன்னைக்கு இணையம் வந்து இந்த அளவுக்கு எங்கும் வியாபித்து இருக்கு. நம்ம படிச்சிருக்கோம் நம்ம தமிழ் தமிழ் சமூகத்துல நிலங்கள் ஐந்து அப்படின்னு. இன்னைக்கு இன்னொரு தளமாக ஆறாம் திணையாக, ஆறாம் திணை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திணை சொல்றாங்க, என்னை பொறுத்தருக்கு இன்றைக்கு ஆறாம் திணையாக இணைய இணையதளம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இந்த சூழல்ல நமக்கு இணைய கல்வி எப்படி இருக்கு, அது குறிப்பா வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இணையம் வழியாக மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் மூக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இணைய கல்வி நிறைய பேர் வழங்கிட்டு இருக்காங்க. நிறைய உலகம் முழுவதும் வந்து இந்த மூக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நம்மளுடைய இந்திய அரசாங்கமும் வந்து கொஞ்சம் லேட்டா தான் அவங்க சிந்திச்சிருக்காங்க. 2017 தான் நம்ம தொடங்கியிருக்கோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா லிங்க்டன் வந்து அவங்க வந்து 1995 யுஎஸ்ஏல இந்த மூக்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்லயே ரொம்ப பின்னாடி ஆரம்பிச்ச திட்டம் வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய ஸ்வயம் தான். இதுல நம்ம என்னெல்லாம் வசதிகள் இருக்கு அப்படிங்கறது அடிகோடிட்டு நம்ம நேரடியா போகலான்னு பாக்குறேன். சரி, இந்த ஸ்வயம் பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மூக்ஸ் அமைப்பு. மூக்ஸ்ங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம், ஓப்பன் சோர்ஸ் தளம். அதுல நம்ம வந்து எப்படி வந்து நம்ம கல்வியை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது. இந்த ஸ்வயம் போர்ட்டல்ல நீங்க போய் வந்து உங்களுக்கான கல்வியை கற்றுக்கொள்ளலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய மூக்ஸ்ல வந்து ஸ்வயம்ல வந்து யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐசிடி உடைய என்ஐடிடிஆர் கோர்சஸ் இதுல போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்பிடிஎல் உடைய கோர்சஸும் இதுல போட்டிருக்காங்க. அது இல்லாம ஸ்வயமே அவங்க வந்து சுயமாக பல கோர்சஸ வந்து இதுல இணைஞ்சிருக்காங்க. ஆனா தமிழுக்கான இன்னும் வந்து ஒரு பாடத்திட்டம் வந்து முழுமையான ஒரு பாடத்திட்டத்தை இதுல இதில் இணைக்கல அப்படிங்கிறது தான் இது வரைக்கும். ஆனா அது அதற்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. தமிழ் பல்கலைக்கழகம் அந்த முயற்சி எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதுவும் இந்த இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் நிச்சயமா வந்து தமிழுக்கான பாடத்திட்டங்கள் வந்து இதுல ஸ்வயம்ல வரும், மிக விரைவில் வரும். ஆனா இப்போ வந்துட்டு இந்த திட்டங்கள்ல தான் இருக்கு. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அந்த என்பிடிஎல், இந்த என்பிடிஎல் கோர்சஸ் யார் வழங்குறாங்கன்னா ஐஐடி ப்ரொஃபசர்ஸும் ஐஐஎஸ்சி பெங்களூர்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸும் வழங்குறாங்க. அவங்களுடைய இணையவழி கல்வியாக சேவையாக இதை வழங்கிட்டு இருக்காங்க. இதுல சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வழங்கக்கூடிய வீடியோ வந்து ஆங்கிலத்துல இருக்கும். ஆனா கீழே வந்து அந்த ஸ்க்ரோலிங், நம்ம ஆங்கில படம் பாக்குறப்ப கீழே தமிழ்ல வரும், இல்லைன்னா தமிழ் படம் பாக்குறப்போ கீழே ஆங்கிலத்துல வரும், டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். அது வந்து நம்ம இந்திய மொழிகள் பலதுக்கு பண்ணியிருக்காங்க. பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், மராத்தி, தமிழ், தமிழுக்கும் இருக்கு இதுல. அதாவது வீடியோ வந்து பேசுறது ஆங்கிலத்துல இருக்கும், ஆனா அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து தமிழ்ல கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா இந்த என்பிடிஎல் இருக்கக்கூடிய கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா இது ஐஐடி ப்ரொஃபசர்ஸும் ஐஐசி ப்ரொஃபசர்ஸும் உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்கதான் பாடமும் எடுப்பாங்க. அப்போ வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனுக்கு ஒரு ஐஐடி ப்ரொஃபசர் எடுக்கக்கூடிய பாடத்தை கேட்பதற்கான, அதை அறிந்து கொள்வதற்கான சூழலை வழிவகுக்கிறது இந்த என்பிடிஎல். கூடியவர்கள் வாய்ஸ் ஓவரும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா உடுமி. எல்லாரும் உடுமை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு. நான் கூட ஆரம்பத்துல நினைச்சேன் இதுல தமிழ் வருமா அப்படின்னு. ஆனா தேடி பார்த்தா கிட்டத்தட்ட 103 தமிழ் கோர்சஸ் இருக்கு இதுல. இதுல வந்து மொழி கற்றல் தான் அடிப்படையை தமிழை கற்பிப்பதற்காக இருக்கக்கூடியதாக ஒரு 13 கோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து நிறைய கணினித்துறை சார்ந்த வகுப்புகளை கற்றுக்கொள்வதற்காக இருக்கு. இதுல என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு இது பார்க்கணும் அப்படின்னா இதுல வந்து நாமளே வந்து கோர்சஸ் உருவாக்கி இதுல பதிவு செய்யலாம். அந்த கோர்ஸ் உருவாக்கி பதிவு செய்யறப்போ அந்த கோர்ஸுக்கான அவங்க வந்து இதை வந்து வியாபார நோக்கில பண்றாங்க. அப்ப வியாபார நோக்கில பண்றப்போ இந்த பாடத்திட்டத்தை யார் உருவாக்கி வழங்குறாங்களோ அவங்களுக்கும் ஒரு தொகையை வழங்குறாங்க. இதுல நான் நம்மளுடைய வகுப்பறையில நிறைய உங்க ஸ்கிரீன் எதுவுமே வரல மேடம். ஓ, ஸ்கிரீன் வரலையா சார்? எதுவுமே வரல இதுவரை போட்டதுல. ஓ, வரலீங்களா சார்? சார் முதல்ல சொல்லிருக்கலாமே. ஆமா, பவர் பாயிண்ட் எதுவுமே வரல.
எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது சார். எனக்கு எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுங்க சார். நாங்க பார்த்தோம், நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் நாங்க. அப்படிங்களா? என்னென்ன இவ்வளவு ஓபன் கோர்சஸ் இருக்கு, மூக் கோர்சஸ் இருக்கு, உலகம் முழுவதும் வழங்கக்கூடிய மூக் கோர்சஸ் இருக்கு. இதுல ஸ்வயம் வந்து நான் மஞ்சள் கலர்ல காமிச்சிருக்கேன். அது இல்லாம எந்தெந்த ஆண்டுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு, ஆலிசன், கேன்வாஸ், கோர்சரா, எடெக்ஸ், கான் அகாடமி, லிங்க்டன், ஸ்வயம், உடுமி போன்ற கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத காமிச்சிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்வயம் போர்ட்டலுக்கு போய் தேடினீங்க அப்படின்னா என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரியும். நேரம் போதாது, நம்மளுக்கு பின்னாடி நிறைய விஷயம் அங்கதான் இருக்கு. இதெல்லாம் ஒரு அறிமுகத்துக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து வந்து என்பிடிஎல்ல போய் நீங்க தேடினீங்க அப்படின்னா என்பிடிஎல் கோர்சஸ் வந்து உங்களுக்கு பாருங்க. இங்க தெரியுதுங்களா சார் என்னென்ன மொழிகளில் வரும்? பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், தெலுங்குலயும் இருக்கு. நீங்க இதெல்லாம் போய் பார்க்கலாம். உங்க இது வந்து தமிழுக்கு இன்னும் கோர்சஸ் வந்து இதுல உருவாக்கல என்பிடிஎல்ல. ஆனா வந்து மற்ற எல்லா துறைகளுக்கும், என்ஜினியரிங்ல இருந்து மருத்துவத்துல இருந்து ஈவன் வந்து பள்ளி மாணவர்களுக்குமே உருவாக்கியிருக்காங்க. நம்ம வீட்டு குழந்தைகளை கூட இதை நீங்க எடுத்து பார்க்க சொல்லலாம். தமிழ்லயும் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை பார்க்கலாம். சரி, அடுத்தது இந்த உடுமி பத்தி சொன்னேன். இந்த உடுமி குறிப்பா வந்து முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் மாணவர்கள் வந்து இதை முயற்சித்து பண்ணி பார்க்கலாம். இல்ல வந்து அரசு ஊழியர்கள் அல்லாத ஆசிரியர்கள் வந்து, ஏன்னா அரசு ஊழியர்கள் இதுல பதிவேற்றம் பண்ணணும்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறேன். மற்றவங்க வந்துட்டு இதுல வந்து நீங்களே ஒரு கோர்ஸ் தயார் செய்து நீங்க இதுல பதிவேற்றம் பண்ணலாம். இந்த லேர்ன் ஹிந்தி இன் தமிழ், அப்புறம் வந்து லேர்ன் தமிழ் த்ரூ இங்கிலீஷ், அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 103 கோர்சஸ் இருக்கு. அடிப்படை தமிழ் வந்து தமிழ் பாடத்திட்டத்தை உருவாக்கி போட்டிருக்காங்க. இதுல சங்க இலக்கியம் பற்றி கூட நீங்க உருவாக்கி போடலாம், அதுல தப்பே கிடையாது. இதுல யாரும் ஒன்றும் உருவாக்கி போடல. போட்டீங்க அப்படின்னா அந்த கோர்சஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 1200 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இப்ப கொரோனா பீரியட்னால அத வந்து அதுக்கு வந்து ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு இந்த ஒரு கோர்ஸை படிக்க முடியும். அப்போ இதுல நீங்க கோர்ஸ் உருவாக்கி போடுறப்போ உங்களுக்கு வந்து இதுல பணமும் வரும். அதனால வந்து உடுமையை வந்து தமிழ் மாணவர்கள் பயன்படுத்தலாம், நம்ம ஆசிரியர்கள் கூட இதை வந்து பயன்படுத்தி நம்மளுடைய பாடத்திட்டத்தை இதுல பதிவேற்றம் பண்ணலாம். சரி, அடுத்தது வந்து கான் அகாடமி. கான் அகாடமி பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், எப்படி வந்து உடுமையோ அது மாதிரிதான். ஆனா இது குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கு, இதுல பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் 1ல தொடங்கி கிளாஸ் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாடத்திட்டத்தங்களையும் ரொம்ப அற்புதமா ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துட்டு மிக அற்புதமா விளக்கத்தோட சொல்லுவாங்க. அவ்வளோ அற்புதமான அந்த கான் அகாடமி. இந்த இது வந்து ஒரு தன்னார்வ அமைப்பாகத்தான் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. இது கமர்ஷியலைஸ் பண்ணல, தன்னார்வமாக தான் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கான் அகாடமி பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இதுல இருக்கிற சில கோர்சஸை வந்து நம்மளுடைய தமிழ் இணைய கல்விக் கழகம் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படியே வீடியோ மட்டும் அந்த வீடியோ இருக்கும், ஆனா அந்த வாய்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த பணுகள் கூட வந்து தமிழ்ல தான் இருக்கும். அவங்களுடைய வாய்ஸ் அப்படியே எடுத்துட்டு அந்த வாய்ஸ் பதிலாக அந்த கண்டென்ட்டை அப்படியே நம்ம தமிழ்ல கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம நீங்க தமிழ் இணைய கல்விக் கழகத்தினுடைய கனித்தமிழ் அப்படின்னு ஒரு நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த கனித்தமிழ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள கான் கல்விக் கழக காணொலிகள் இருக்கும். அதில் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா கணிதவியல், அறிவியல் மற்றும் பொறியியல், கணினி அறிவியல், கலை மற்றும் மனிதநேயம் போன்ற பல உட்பிரிவுகள்ல நிறைய காணொலிகள் அதுல போட்டிருக்காங்க. அதை நீங்க எடுத்து பார்க்கலாம் இல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது.
கணிதவியல் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இதெல்லாம் அவங்க வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி போட்டிருக்காங்க, நீங்க அதை எடுத்து நீங்க பாக்கலாம். சரி சரி, அடுத்தது வந்து இன்னைக்கு நமக்கு மிக அவசியமான ஒரு அமைப்பு தான் வந்து இணைய வகுப்பறை மேலாண்மை அமைப்பு, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். நிறைய லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குங்க, ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கு, திறமூலமாக இருக்கு. அதாவது அதை உருவாக்கிடுவாங்க, உருவாக்கிட்டு இணையத்துல போட்டுருவாங்க, இணையத்துல போட்டுறா யார் வேணாலும் அதை இலவசமாக எடுத்து அதை வந்து மேம்படுத்தியோ அல்லது அப்படியே பயன்படுத்தலாம். ஈவன் கமர்சியலைஸ் கூட பண்ணலாம், நம்ம வந்து அதை வந்து வியாபார நோக்கத்துக்குள்ள கூட பண்ணலாம். அதுதான் ஓப்பன் சோர்ஸினுடைய மிகப்பெரிய பங்களிப்பே. அடுத்தது வந்து கிளவுட்ல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க போட்டு, அடுத்தது வந்து ப்ரொப்ரைட்ரி, இது வந்து நம்ம எடுத்து அவங்க கிட்ட பணம் கொடுத்துதான் வாங்கி நம்ம பயன்படுத்தணும், அந்த மாதிரியானது. இதுல நான் ரெண்டு தளங்களை மட்டும் இங்க சொல்லலான் இருக்கேன். ஒன்னு வந்துட்டு ஓபன் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய மூடல், இன்னொன்னு வந்து கிளவுட்ல இருக்கக்கூடிய கூகுள் கிளாஸ் ரூம். இன்னைக்கு எல்லாரும் மிக பெரும்பான்மையாக இதை ரெண்டதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல எத்தனை பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சரி, டெக்ஸ்ட் பண்ணுங்க எத்தனை பேர் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். சாட் பாக்ஸ்ல உங்களுடைய பதிவுகளை போடுங்க. இணையவழி கல்வியில வந்து நமக்கு வந்து உடனடியா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாட் பாக்ஸ்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா நான் இமிடியேட்டா தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, ரைட், ஓகே. சரி, இப்போ வந்து நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி இதுக்கான உள்ளடக்கத்தை முதல்ல உருவாக்கணும் இல்லையா? நம்ம வந்து ஒரு கோர்ஸ டிசைன் பண்றோம், உருவாக்குறோம், அந்த கோர்ஸை வந்து எப்படி எல்லாம் கொடுக்கலாம், என்னென்ன வகையில கொடுக்கலாம்? எப்பவுமே முத்தமிழ் தான் இல்லைங்களா, இயல் இசை நாடகம். அந்த இயல் இசை நாடகம் தான் இன்னைக்கு முப்பரிமாணமாக இருக்கு, ஏன்னா பணுவலாக இருக்கு, கேளொலியா இருக்கு, காணொலியா இருக்கு. இது ஒரு பரிமாற்றம் தான். இயல் வந்து பணுவலாக இருக்கு, இசை வந்து கேளொலியா இருக்கு, இயல் இசை நாடகம், நாடகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காணொலியாக இருக்கு. இதுதான் நான் அப்படி நினைக்கிறேன். சரி, இந்த மின் பணுவல்கள்ல நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா தட்டச்சு பண்ணலாம், தமிழ்ல தட்டச்சு செய்து உள்ளீடு செய்யலாம். அதுக்கு நிறைய டைப்பிங் இன்டர்ஃபேசஸ் இருக்கு. குறிப்பா இங்க இருக்கிற கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே தமிழ்ல தட்டச்சு செய்ய தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தட்டச்சு செய்ய தெரியல அப்படின்னா நிறைய இன்டர்ஃபேசஸ் இருக்கு. NHM ரைட்டர், இ கலப்பை போன்ற இன்டர்ஃபேசஸ் இருக்கு. அந்த இன்டர்ஃபேசஸ நீங்க பயன்படுத்தி நீங்க தட்டச்சு உள்ளீடு செய்யலாம். வேற என்ன வகையிலாம் உள்ளீடு செய்யலாம் அப்படின்னா, நீங்க பேசுனீங்கனாவே உங்களுக்கு வந்து மின் பணுவலாக வரும். அதற்கு கூகுளுடைய ஜிபோர்ட பயன்படுத்தலாம், அல்லது ஸ்பீச் நோட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, ஸ்பீச் நோட்ஸ் அப்படிங்கறது ஒரு ஆப்பாவும் இருக்கு. மொபைல்ல நீங்க ஆப்பாவும் பயன்படுத்தலாம், இல்ல உங்க கணினியில speechnotes.co அப்படின்னு ஒரு இணையதளம் இருக்கு, அங்கவையும் போய் நீங்க அதை பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து OCR, அதாவது உங்ககிட்ட வந்து நிறைய PDF கோப்புகளாகும், அல்லது வந்து ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்துல இருக்க சில பக்கங்களை வந்து போட்டோ எடுத்து நீங்க இணையத்துல ஏற்றி அதை வந்து மின்கோப்பாக மாற்ற முடியும். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன் சொல்லுவோம், அப்படியும் நீங்க பண்ண முடியும். அதுக்கு வந்து கூகுளோடைய கூகுள் டிரைவ்ல நீங்க அப்லோட் பண்ணிட்டு பண்ணலாம். இதெல்லாம் நேரம் இருந்ததுன்னா பின்னாடி நான் காமிக்கிறேன், இல்லைன்னா பாலசுப்ரமணியா இதற்கு இன்னொரு வகுப்பே வைக்கணும்னு சொல்லியிருக்காரு, அப்ப பாத்துக்கலாம். அல்லது அடுத்து பாத்தீங்கன்னா கேளொலிகளை நம்ம எப்படி உருவாக்கலாம்னா, நிறைய அதுக்கும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. Audacity, SoundForge, Speak, ஆடியோ ஹைஜாக் போன்ற நிறைய இலவசமாக கேளொலி உருவாக்கக்கூடிய செயலிகள் இருக்கு, அதையெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து காணொலியை வந்து நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு PPT-யை உருவாக்கிட்டோம், PPT-யை உருவாக்குன பிறகு அதை வந்து காணொலியா மாற்றணும், வகுப்பு எடுத்து அதை காணொலியா மாற்றுறத வந்து நீங்க எப்படி வந்து என்னென்ன அதுக்கு நிறைய செயலிகள் இருக்கு. பிரசன்டேஷன் டியூப், கேப்சரா, போர்சி போன்ற செயலிகள் இருக்கு. இந்த பிரசன்டேஷன் டியூப் வழியா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது மட்டும் நான் உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். இப்போ ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு ஒரே நிமிஷம் என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்.
போட்டீங்க பதிவிறக்கம் பண்ணிக்கிங்க. பதிவிறக்கம் பண்ணீங்க அப்படின்னா இங்க டவுன்லோட் ஆனது இருக்கு. இதை நீங்க போயிட்டு இப்போ இதுல நீங்க ஒரு ஒரு பிபிடி ஒரு உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிபிடியை இதுல ஓபன் பண்ணுங்க. ஓபன் ஸ்லைட்ஸ்னு இருக்கு. கொஞ்சம் நேரம் எடுப்பது. சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா அதை அப்லோட் ஆகட்டுங்க. அந்த எல்லா ஸ்லைடும் உங்களுக்கு உள்ள வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் கேமரா மட்டும் நம்ம வந்து பயன்படுத்தலாம், அல்லது கேமரா வந்து பின்னாடி இருக்கும் நம்ம இது மாதிரி. இப்போ இந்த கேமரா மட்டும் இங்க பயன்படுத்தலாம், கேமரா ஓவர் பண்ணலாம். இந்த சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, நம்ம முகம் தெரியும். இதுல ஸ்கிரீனை மட்டும் நம்ம பயன்படுத்தலாம். ஸ்லைட் ஒன்லி போட்டீங்கன்னா ஸ்லைட் மட்டும் வரும். கேம் ஒன்லி போட்டீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு பிரசன்டேஷன் பண்றதுனால வரல, இல்லைன்னா ஸ்டார்ட் கொடுத்துறேன். இதுல போயிட்டு நீங்க இங்க உங்களோட இதை பதிவு பண்ணிட்டு நீங்க இங்க பதிவிறக்கம் செய்துக்கலாம். அதனால உங்களுக்கு வந்து ஒரு காணொலியை எளிதாக உருவாக்கி வெளியிட முடியும். சரி, சார் இப்ப என்ன தெரியுது உங்களுக்கு? என்னுடைய பிபிடி தெரியுதா? தெரியல. பிபிடி தெரியலையா சார்? பிபிடி இன்ன ஓபன் ஆகல. வரல மேடம். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் தான் தெரியுது. சரிங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். ஒரே ஒரே நிமிஷம் சார். பிரசன்டேஷன் டியூப்லயே இருக்கு மேடம். சரிங்க சார். இத வந்துட்டேன். சரி, இப்போ இனியமும் விண்ணஞ்சல் கருவிகளும். சரி, தா வரேன் சார். நான் புதுசாவே குடுக்குறேன். இப்போ சார் இணையமும் மின்னஞ்சல் கருவிகளும். ரைட் சார், ரைட் சார். ஓகே சார். சார் இப்போ தெரியுதா? தெரியுது. சரிங்க சார், ரைட் சார். ஓகே. சரி, அது மாதிரி இந்த பிரசன்ட் டியூப் ரெக்கார்டர் வழியாக நீங்க வந்து ஒரு காணொலியை உருவாக்கி நீங்க பதிவேற்றம் பண்ணலாம். அதை வந்து யூடியூப்ல பண்ணலாம், அல்லது வந்து உங்க சிஸ்டம்லயே வச்சுக்கிட்டு மூடுலயோ அல்லது கூகுள் கிளாஸ் ரூம்லயோ அதனுடைய இணைப்பை கொடுத்து மாணவர்களை வந்து பயன்படுத்த சொல்லலாம். அடுத்து மின்னூல் வடிவங்கள், எக்கச்சக்கமான மின்னூல் வடிவங்கள் இருக்குங்க. அடுத்து மின்னூல் இதை பற்றி நான் விரிவா பேசல, என்னென்னலாம் மின்னூல் வடிவங்கள் இருக்குங்கிறது மட்டும் நான் இங்க சொல்லியிருக்கேன். இபப், பிடிஎஃப், கிண்டில் போன்றவெல்லாம் இருக்கு. நம்ம இங்க வந்துடலாம். சரி, இந்த மாதிரியான தரவுகளை நீங்க திரட்டுறீங்க. ஒன்னா வந்து பணுகளா திரட்டுறீங்க, அல்லது ஆடியோவா எடுக்கிறீங்க, அல்லது வீடியோவா எடுக்கிறீங்க. வீடியோ நீங்க உருவாக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில வீடியோஸ் வந்து யூடியூப்ல உங்களுடைய பாடம் சம்பந்தமா இருக்கும். அப்படி சம்பந்தமா இருக்கிறத வந்து எடுக்கிறப்போ நீங்க வந்து மிக மிக கவனமா இருக்கணும். அது பதிப்புரிமையில வெளியிட்டிருக்காங்களா, அல்லது படைப்பாக்க பொதுமங்களா வெளியிட்டு இருக்காங்களான்னு பாக்கணும். காப்பிரைட்டா அல்லது கிரியேட்டிவ் காமன்ஸ்ல வெளியிட்டு இருக்காங்களான்னு பாக்கணும். காப்பிரைட் இருந்ததுன்னா நம்ம அதை எடுத்து பயன்படுத்துறதுல சிக்கல். அப்படியே எடுத்து பயன்படுத்தினீங்களோ கூட, நீங்க பாத்தீங்கன்னா நான் அங்கங்க சில படங்கள் போட்டிருந்தாலும் கூட அது எங்கிருந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கறது சோர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். அதனால நீங்க சோர்ஸ் அந்த மூலத்தை வந்து கொடுக்கணும். மேற்கோளாக நீங்க காட்டுவது மிக மிக அவசியம். இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த காப்புரிமை குறித்த பல சிக்கல்கள் வரப்போகுது. அதனால வந்து இந்த சைபர் கிரைம் வந்து மிக அதிகமா அதிகரிக்க போகுதுன்னு நிறைய இதுக்கு ஆய்வு செய்து வெளியிட்டு இருக்காங்க. அதனால நம்ம இனிமேல் நீ வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த பதிப்புரிமை குறித்து நம்ம மிக மிக கவனமாக இருக்கணும். அதனால நீங்க அதை பார்த்துட்டு அதற்கான
பதிப்புரிமை குறித்த தகவல்களை அங்கங்க பதிவு இட்டு செய்யணும். காப்பிரைட் அல்லது கிரியேட்டிவ் கமன்ஸ்ல இருக்கா. கிரியேட்டிவ் கமன்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி அவங்களுடைய படைப்பாக்கத்தை வந்து பொது வெளியில வெளியிட்டு இருப்பாங்க, அதை யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம். இந்த கிரியேட்டிவ் கமெண்ட்ஸ்லயுமே நிறைய சிக்கல்கள் சொல்லலாம், சொல்ல முடியாது, நிறைய வகைப்பாடுகள் இருக்கு. என்ன அப்படின்னா அதை எடுத்து அப்படியே பயன்படுத்தலாம், இன்னொரு வகை அதை எடுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பயன்படுத்தலாம், இன்னொன்னு அதை எடுத்து உங்களுடைய வியாபார நோக்கத்திற்காகவும் கூட பயன்படுத்தலாம். அதுதான் வந்து இந்த கிரியேட்டிவ் கமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மிக சிறப்பம்சங்கள். அதனால அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்க எடுக்கக்கூடிய அந்த தகவல் வந்து கிரியேட்டிவ் கமெண்ட்ஸ்ல வெளியிட்டு இருந்தாங்கன்னா எந்த கிரியேட்டிவ் கமெண்ட்ஸ்ல வெளியிட்டு இருக்காங்கிறத பாத்துட்டு நீங்க அதை நீங்க உபயோகப்படுத்தணும். சரி, அடுத்தது வந்து மூடுல். நம்ம நேரடியா மூடுல் வகுப்பறைக்கு வரலாம். அந்த மூடுல் வகுப்பறை பாத்தீங்க அப்படின்னா இதை ஆரம்பத்துல எப்ப உருவாக்கினாங்க அப்படின்னா 1999 உருவாக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மேலாண்மை அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அமைப்பினுடைய கட்டமைப்பை வந்து உருவாக்குனது வந்து 2002 தான். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வெளி வந்தது வந்து 2002 தான். அதற்கு பிறகு பல வெர்ஷன்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க, அதை வந்து பல வகையில சிறப்பாக கட்டமைத்திருக்காங்க. மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் அவங்களுக்கான தனியான ஒரு மூடுல் மேலாண்மை அமைப்பு அமைச்சிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இந்த மூடுல் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் சோர்ஸ் தளத்துல திறமூலமாக வெளியிட்டு இருக்கக்கூடியதுதான். அதனால யார் வேணாலும் இலவசமாக பதிவிறக்கம் செய்து உங்களுக்கான மூடுல் தளத்தை உருவாக்கலாம். இதுல என்ன சிக்கல் அப்படின்னா இதை நிறுவுவதற்கு நமக்கு சர்வர் தேவைப்படுது. ஆனா எல்லாத்துக்கும் சர்வர் இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மூடுலே வந்து மூடுல் கிளவுடு அப்படின்னு ஒரு மேலாண்மை அமைப்பை உருவாக்கி வெளியிட்டு இருக்காங்க. அதுல உங்களுடைய பாடத்திட்டங்களை உருவாக்கி வெளியிடலாம். அல்லது இந்த ஜினோமியோ அப்படின்னு ஒரு தளம் இருக்கு, ஜினோமியோ தளத்துல போய் உங்களுடைய மூடுல் வகுப்பறையை உருவாக்கலாம். நான் வந்து இந்த ஜினோமியோ தளத்துல எப்படி உங்களுடைய மூடுல் வகுப்பறை உருவாக்கலாம் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஜினோமியோ.com அப்படின்னு இந்த GNOMIO அப்படிங்கிற ஒரு தளத்துக்கு போய் நீங்க வந்து தட்டச்சு செய்து உள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அமைப்பு வரும். அங்க போயிட்டு கிரியேட் யுவர் சைட் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூஆர்எல்ல நீங்க இங்க பதிவு பண்ணணும். எல்லாமே வந்து லோவர் கேஸ்ல தான் இருக்கணும். அது உங்க பெயரா இருக்கலாம் அல்லது உங்க பாடத்தினுடைய பெயரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை பதிவு பண்ணிட்டு உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை கொடுத்துட்டு கிரியேட் சைட் அப்படின்னா உங்களுக்கு சைட் கிரியேட் ஆயிடும். அதனுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்க இங்க என்ன மின்னஞ்சல் கொடுத்துருக்கீங்களோ அதுக்குள்ள போய் அதுக்கு வந்துடும். அப்போ அந்த பாஸ்வேர்டை வாங்கிட்டு நீங்க இங்க சைட்டுக்கு வந்துட்டு நீங்க அட்மினா தான் நீங்க உள்ள கிரியேட் ஆயிருப்பீங்க. அட்மின் போட்டுட்டு உங்களுடைய யூசர் நேம் அட்மினா இருக்கும், அட்மின்ல வந்துட்டு நீங்க லாகின் ஆயிருக்கலாம். லாகின் ஆயிட்டு நான் பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த சைட்டுக்குள்ளேயே போய் காமிக்கிறேன். நிறைய நெட் ப்ராப்ளம் அது மாதிரி இருக்கிறதுனாலதான் நான் வந்து உங்களுக்கு இப்ப PPTல காமிச்சிட்டு இருக்கேன். இறுதியா ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த சைட்டுக்குள்ளேயே போய் காமிக்கிறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அங்க போயிட்டு நீங்க என்னென்னலாம் கட்டமைக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை முதல் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தளத்துக்கான பெயரை வந்து பெயர் உள்ளீடு செய்யலாம், ரெஜிஸ்டர் பண்ணணும். சைட்டை வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும், சைட் ரெஜிஸ்ட்ரேஷன். நான் வந்து தனலட்சுமி கற்பித்தல் தளம்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் முனைவர் தனலட்சுமி கற்பித்தல் தளம் அப்படின்னு மாத்திருக்கேன். அப்புறம் அதுல வந்துட்டு உங்களுடைய தளத்தினுடைய தளம் எந்த நோக்கத்திற்காக நம்ம வந்து இதை உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கறது நோக்கத்தையும் நம்ம இங்க கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கோர்ஸ் வந்து கிரியேட் பண்றீங்களோ, என்ன பாடத்தை வந்து கிரியேட் பண்றீங்களோ அதனுடைய பாடத்தை வந்து பதிவு செய்யலாம். இந்த போயிட்டு கோர்ஸ்ல வந்து நான் கணினி தமிழ் அப்படின்னு ஒரு பாடத்தை உருவாக்கியிருக்கேன். அந்த பாடம் பற்றின குறிப்புகளை நீங்க இங்க கொடுக்கலாம். அப்புறம் வந்து உருவாக்கின பிறகு இந்த கோர்ஸ் வந்து எப்ப இருந்து எப்ப வரைக்கும் மாணவர்கள் வந்து இதுல படிக்கலாம் அப்படின்னு நீங்க அந்த காலத்தையும் வந்து நீங்க இங்க குறிப்பிட்டு சொல்லலாம் சொல்லாமையும் இருக்கலாம். சரி, அப்போ அந்த பாடத்தினுடைய சம்மரி அதனுடைய சம்மரியும் நீங்க இங்க போய் கொடுக்கலாம். சரி, அதுக்கு பிறகு இன்னும் அதுக்கப்புறம் இதுக்கு இல்ல யாரெல்லாம் மாணவர்கள்லாம் சேர்க்கலாம் அப்படின்ட்டு மாணவர்கள்லாம் சேர்க்கறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இங்க தட்டச்சு செய்து ஒவ்வொரு மாணவர்களாக இணைத்து சேர்க்கலாம். அல்லது இந்த மாதிரி CSV ஃபைல் எக்ஸல் இருக்கு இல்லைங்களா, எக்ஸலுடைய இன்னொரு ஃபார்மேட் வந்து CSV கமா செப்பரேட்டட் வெர்ஷன் சொல்லுவாங்க. அந்த CSV ஃபைல நீங்க உருவாக்கலாம்.
இதுல சிஎஸ்பி ஃபைல உருவாக்குறதுல என்ன என்ன உங்களுக்கு வந்து பெரிய உபயோகம் அப்படின்னா, நீங்க எண்ணற்ற மாணவர்களை வந்து இதுல இணைச்சிட்டே போலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா மேனுவலா இணைக்கிறப்போ ஒவ்வொருத்தரா இணைக்கணும். ஆனா சிஎஸ்பி ஃபைல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50-60 மாணவர்களை ஒரே அடியா நீங்க வந்து இணைச்சிடலாம். அப்படி இணைக்கிறப்போ அவங்களுக்கு என்னென்ன மிக முக்கியமா இந்த என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் இருக்கணும், லாஸ்ட் நேம் இருக்கணும், அவங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இமெயில் இருக்கணும், யூசர் நேம் நீங்க கொடுக்கலாம் கொடுக்காமையும் இருக்கலாம், இல்லைன்னா சிஸ்டமே கிரியேட் பண்ணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க பெரும்பாலும் அவங்களுடைய மின்னஞ்சல் முகவரியே நீங்க அவங்களுடைய யூசர் நேமா கொடுக்கலாம். பாஸ்வேர்ட் நீங்க கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, ஏன்னா பாஸ்வேர்டு அதே கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து என்னுடைய ஒரு மாணவர்களுக்கு அனுப்பிச்சேன் நானு, அவங்களுக்கு அனுப்பிச்சோடையும் அவங்களுக்கு ஒரு இமெயில் போயிடுச்சு, மின்னஞ்சல் வழியா போயிடுச்சு. அதாவது தனலட்சுமி கற்பித்தல் தளம், இதுல போய் நீங்க லாகின் ஆகுங்க, அதற்குரிய உங்களுடைய யூசர் நேம் என்னன்னு கொடுத்துருக்கு பாருங்க, ரித்தன்யான்னு கொடுத்துருக்கு, அதனுடைய பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டும் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ மாணவர்கள் வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் போயிட்டு உங்களுடைய கோர்ஸ் அவங்க பார்க்கலாம். அப்புறம் கோர்ஸை நீங்க இது பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து நீங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்களோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணலாம். நான் இங்க அனைவருக்கும் வணக்கம், மாணவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கணினி தமிழ் இணைய வகுப்பறை தளத்தில் இணைந்திடுங்கள் அப்படின்னு நான் அவங்களுக்கு முதல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு இந்த கணினி தமிழ் குறித்த ஒரு சின்ன அறிமுக காணொளியை வந்து நம்ம பதிவிடலாம். இந்த காணொளி நீங்க உருவாக்குனதாக இருக்கலாம், அல்லது கணினி தமிழ் பற்றி ஏற்கனவே யூடியூப்ல இருந்ததுன்னா அந்த யூடியூப் லிங்கையும் இங்க நீங்க கொடுத்து நீங்க எம்படடாவும் கூட நீங்க இதுல இணைஞ்சு கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய பாடத்திட்டங்களை வந்து இங்க இணைக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா பாட கோப்புகள், பாடத்துக்கான கோப்புகள் மின் கோப்புகளாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து ஒளி கோப்புகளாக இருக்கலாம், அல்லது காணொளிகளாக இருக்கலாம். நான் இந்த கணினியில் தமிழ் குறித்து நான் வந்து ஒரு PDF ஃபைலை வந்து இங்கே என்னுடைய பாடத்திட்டத்தில் இணைச்சிருக்கேன். ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவும் இணைச்சிருக்கேன், மாணவர்கள் அதை பார்க்கலாம். சரி, அப்புறம் வந்துட்டு இந்த அப்போ இந்த பாடக்குறிப்பில் நான் என்னுடைய பாடத்திட்டம் குறித்து எல்லா தகவலையும் அதில் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு நீங்கள் வந்து பாடத்தை மாணவர்கள் படிச்சிருவாங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கொரோனா பீரியடு இல்லை அப்படின்னா ஆசிரியர்கள் வந்து முதல் நாளே பாடக்குறிப்பை வந்து மாணவர்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. மேலை நாடுகள்லாம் அதுதான் நடக்கு, முதல் நாளே மாணவர்களுக்கு மூடல் வழியாக பாடக்குறிப்புகளை அனுப்பிச்சிருவாங்க. மாணவர்கள் அதை படிச்சுட்டு வந்து வகுப்பறையில என்ன பண்ணுவாங்கன்னா அதை குறித்து விவாதம் தான் பண்ணுவாங்க. அப்பதான் நம்மளுடைய அறிவை இன்னொரு தளத்துக்கு விரிவாக்கம் செய்ய முடியும் அப்படிங்கறது அவங்களுடைய கணிப்பு. நம்மளுக்கு கூட அதை செய்து பார்க்கலாம். அப்போ நம்மளுடைய பாடக்குறிப்பை படிச்சுட்டு வந்து மாணவர்கள் இங்க நம்மகிட்ட விவாதம் பண்ணுவாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்மளுடைய பாடக்குறிப்பை விரிவாகவே அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஒரு இன்னைக்கு எப்படி நம்ம பாடம் எடுக்கிறோமோ அதை வந்து ஒரு காணொலியாவே கொடுத்துடலாம், மாணவர்கள் அதை பார்ப்பாங்க. அப்ப அந்த பாடம் குறித்த முழு சிந்தனையும் அவங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச பிறகு நாம அவங்களுக்கு அதுல தேர்வு நடத்தலாம். அந்த தேர்வு வந்து வினாடி வினாவா வச்சுக்கலாம், அல்லது பேராகிராஃப் குவஸ்டின்ஸா கொடுக்கலாம், இல்லது இரண்டு மதிப்பெண் வினாக்களாகவும் கொடுக்கலாம். அதுல வினாடி வினாவும் நீங்க கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐயம் தீர்க்க அப்படின்னு ஒரு ஃபோரமும் நீங்க கிரியேட் பண்ணலாம். அதுல வந்து மாணவர்களுக்கு ஏதாவது ஐயம் இருந்தா அவங்க அந்த ஐயத்தை வந்து பதிவிடுவாங்க. அந்த பதிவை வந்து நாம வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த வினாடி வினாவை வந்து நம்ம இப்படி அமைச்சுக்கலாம். அது வந்து டெக்ஸ்ட் இதுல என்ன அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூமுக்கும் மூடலையும் மிகப்பெரிய வேறுபாடு என்ன அப்படின்னா, கூகுள் கிளாஸ் ரூம்ல எல்லா டாக்குமெண்ட்ஸும் அங்கேயே இருக்கு, கூகுள்லயே இருக்கு. உங்களுக்கு வந்து டாக்ஸ் இருக்கு, ஸ்லைட்ஸ் இருக்கு, குவிஸ் உருவாக்குறதுக்கு வினாடி வினா உருவாக்குவதற்கான ஃபார்ம் இருக்கு, ஜி ஃபார்ம் இருக்கு. ஆனா இதுல எல்லாமே நாமளே தான் வந்து உருவாக்கணும். இதுல வந்து உருவாக்குவதற்கு வினாடி வினா உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, அது வந்து .txt ஃபைலா தான் நம்ம உருவாக்கணும். .txt ஃபைலா தான் உருவாக்கணும். அப்படி உருவாக்கிட்டு நம்ம வந்து அதை வினாடி வினாவை நம்மளுடைய தளத்துல பதிவேற்றம் பண்ணலாம். சரி, இது வினாடி வினாவை பதிவேற்றம் பண்ணியாச்சு. அப்புறம் மாணவர்களை அசைன்மெண்ட் வந்து ஒப்படைக்க சொல்லலாம். அசைன்மெண்ட் வந்து தட்டச்சும் பண்ணி ஒப்படைக்கலாம், அல்லது மாணவர்கள் வந்து காணொலியில கூட ஒப்படைக்கலாம். நேற்று ஒரு மேடம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ அந்த மேடம் சொன்னாங்க, மேடம் வந்து நம்ம பசங்க என்னதான் ஒப்படைப்பு பண்ண சொன்னாலும் இன்றைக்கும் அதுதான் பண்றாங்க. மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்லாம் கையில் எழுதி தருவாங்க. அப்படி எழுதி தரப்போ
அதை பார்த்து எழுதிறாங்களோ இல்ல அதற்கான தேடல் எல்லாம் தேடி எடுத்து சிறப்பு சிறப்பாக எழுதித்தராங்க. ஆனா இந்த என்னைக்கு வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சப்மிட் பண்ண சொல்றோமோ அன்னைக்கு என்ன பண்றாங்க, கட் காப்பி பேஸ்ட் அடிச்சிடறாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்லலாம், ஒப்படைப்பு வந்து கையிலேயே எழுதி தர சொல்லலாம். சரி, கையில எழுதி தந்தாங்கன்னா நாம எப்படி பார்க்க முடியும்? ஒண்ணும் இல்ல, எல்லாத்துட்டையும் மொபைல், பெரும்பாலும் பெரும்பாலும் அனைவர்கிட்டையும் செல்பேசி இருக்கு. செல்பேசியில என்ன பண்ணலாம், கேம் ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த கேம் ஸ்கேனர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலாம். அல்லது உங்களுடைய கேமராலேயே, இந்த செல்போன்ல இருக்கக்கூடிய கேமராலேயே படம் எடுத்து அந்த படத்தை இதுல வந்து அவங்க பதிவேற்றம் பண்ணலாம். அது கூட நல்ல ஒரு யோசனையாகத்தான் எனக்கு பட்டுச்சு. தேர்வுகள் கூட அவங்க அப்படி எழுதி அனுப்பலாம். சரி, ஓகே. இது வந்து அந்த ஆக வந்து அதுல வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பாடத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 5 அலகுகள் இருக்கும் இல்லையா. நம்மளுடைய பாடத்திட்டத்துல என்னுடைய அமைப்பு அப்படிதான், ஒரு ஒரு பாடத்துக்கு ஒரு கோர்ஸுக்கு 5 யூனிட், 5 அலகுகள். அந்த 5 அலகுகளையும் நீங்க உருவாக்கலாம். நான் 2 யூனிட் தான் இங்க போட்டிருக்கேன். முதல் யூனிட் இது, இது 2வது யூனிட் இது. இந்த மாதிரி நீங்க மூடுல போயிட்டு உங்களுடைய பாடத்திட்டத்தை அமைக்கலாம். அதுல ஃபீட்பேக் ஃபார்ம்ஸும் நீங்க உங்க மாணவர்கிட்ட இருந்து வாங்கலாம். இதுதான் இந்த கோர்ஸினுடைய தோற்றம். இப்படிதான் இருக்கும், கணினி தமிழ், கணினி தமிழ், கணினியில் தமிழ், உள்ளீட்டு தொழில்நுட்பங்கள் அப்படின்னு 2 அலகை நான் வந்து இதுல உள்ளீடு செய்திருக்கேன். சரி, நான் நேரடியா அந்த இதுக்கு போறேன். அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கூகுள் கிளாஸ் ரூம் பற்றியும் சொல்லிட்டு நான் உள்ள உங்களுக்கு காமிக்கிறேன். கூகுள்ல எல்லாத்துக்கிட்டையும் மின்னஞ்சல் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் மின்னஞ்சல் முகவரி கூகுளோட தான் இணைச்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் யாகுல இல்லையா, யாரும் இல்ல, ரெடிஃபிலையும் இல்ல. இருந்தாலும் கூட அனைவருமே இன்னைக்கு வந்து கூகுள்ல மின்னஞ்சல் முகவரி வச்சிருக்கீங்க. மின்னஞ்சல் முகவரி இருந்தா போதும், நீங்க கூகுள்ல இருக்கக்கூடிய கூகுள் கொடுக்கக்கூடிய பல செயலிகளை நீங்க வந்து இணைஞ்சிக்கலாம். அப்படி இணையக்கூடிய ஒரு செயலி தான் வந்து கூகுள் கிளாஸ் ரூம். இந்த கூகுள் கிளாஸ் ரூம் குள்ள போயிட்டு நீங்க இந்த கூகுள் கிளாஸ் ரூம் குள்ள எப்படி உள்ள போகலாம் அப்படின்னா, அதை நான் எப்படி உள்ள போறதுன்னு நான் காமிக்கிறேன் அப்புறமேல. இப்போ அதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, கிரியே ஜாயின். எனக்கு இங்க என்னுடைய இது இங்க வந்துருச்சு, ஒரே நிமிஷம். இங்க பாருங்க, இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜாயின் கிளாஸ், கிரியேட் கிளாஸ்ன்னு இருக்கும். ஜாயின் கிளாஸ் நம்ம மாணவர்கள் வந்து இது ஜாயின் கிளாஸ்ன்னு சொல்லி அதுக்கு ஒரு கோடு வந்திருக்கும், அந்த கோடு வச்சு உள்ள வரலாம். அல்லது கிரியேட் கிளாஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வகுப்பறையை உருவாக்க முடியும். நான் 2 வகுப்பறைய வந்து உருவாக்கியிருக்கேன். ஒன்னு வந்து நான் உருவாக்குனேன், இன்னொன்னு நான் கோ டீச்சரா இருக்கேன். ஒன்னு வந்து கணினி தமிழ் அப்படிங்கிறது நான் உருவாக்குன ஒரு வகுப்பறை. எஜுகேஷனல் டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த இதுல வந்து நான் வந்து ஒரு இணை ஆசிரியராக இருக்கேன். ஒரு ஒரு இன்னொரு ஆசிரியர் உருவாக்குனாங்க, அதுல இணை அவங்க வந்து இணை ஆசிரியராக இணைச்சிருக்காங்க. சரி, இங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்க கோர்ஸ் உருவாக்கிடலாம். கோர்ஸ் உருவாக்குன பிறகு இப்படிதான் நம்மளுடைய அந்த தளத்தினுடைய அமைப்பு இருக்கும். இதுல நீங்க ஸ்ட்ரீம்ல வந்து என்னென்னலாம் நீங்க பதிவேற்றம் பண்றீங்களோ அதெல்லாம் ஸ்ட்ரீம்ல வரும். இங்க கிளாஸ் ரூம்ல வந்துட்டு என்னென்னலாம் நீங்க ஒப்படைப்போ அல்லது அசைன்மெண்டோ அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம்ல கொடுக்கலாம். இல்ல பீப்புள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஆசிரியர், இன்னொன்னு வந்து மாணவர்களாக இருப்பாங்க. அதுல நீங்க உங்களுடைய மாணவர்களை இங்க வந்து அழைக்கலாம். எப்படின்னா அவங்களுடைய மின்னஞ்சல் முகவரி தெரிஞ்சதுன்னா மின்னஞ்சல் வழியா நீங்க அவங்கள உள்ள சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கிரேட்ஸ், அவங்களுக்குரிய கிரேடை வந்து இதுலயே நீங்க வந்து தீர்மானம் பண்ணி கொடுக்கலாம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒப்படைப்பு, நீங்க வைக்கக்கூடிய தேர்வு, இதையெல்லாம் வச்சு அவங்களுக்கு மதிப்பெண்களை நீங்க வழங்கலாம். சரி, இதுல பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ரூம் கிளாஸ் ஒர்க்குள்ள இப்படிதான் இருக்கும். கிளாஸ் ஒர்க் போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணலாம், அசைன்மெண்ட் கிரியேட் பண்ணலாம், குவிஸ் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், குவஸ்டின்ஸ் கொடுக்கலாம், மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் வந்து நாம வந்து அவங்களுக்கு பாடத்திற்கான வகுப்ப அந்த பாடத்திற்கான பாடத்திட்டங்களை நீங்க கொடுக்கலாம். எப்படி வந்து மூடுல நீங்க மின் கோப்பாக, காணொலி கோப்பாக நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி இங்க நீங்க கொடுக்கலாம். அந்த கிரேட் வந்து இப்படிதான் இருக்கும். நீங்க கொடுத்த, நான் வந்து அவங்களுக்கு 2 செயல்பாடு கொடுத்துருக்கேன். ஒண்ணு வந்து வினா கொடுத்துருக்கேன், அந்த வினாக்கான விடையை அவங்க கொடுக்கணும். அடுத்து ஒப்படைப்பு, அந்த ஒப்படைக்கு எவ்வளவு மதிப்பெண் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க தீர்மானம் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம நேரடியா அந்த வகுப்புக்கு போகலாம். போயிட்டு பிறகு நானு சார், தெரியுதா? தெரியுது மேடம், தெரியுது. சரிங்க சார், ஒரே நிமிஷம் சார். அந்த அந்த ஜினோமியோ சைட்டு இப்ப தெரியுதுங்களா சார்? நான் அந்த இணையத்தை, சரிங்க சார். இப்போ நான் அந்த நான் ஏற்கனவே உருவாக்கிட்டேன். உருவாக்குறது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லைங்களா. அந்த ஜினோமியோ அப்படிங்கிற வேணா உங்களுக்கு ஒரு நிமிஷம் காமிச்சுறேன். இந்த ஜினோமியோ லாக் என்னன்னு இருக்கும்.
இதுதான் இந்த இதுதான் ஜினோமியோ லாகின். அதுக்குள்ள போயிட்டீங்க போயிடுங்க. இங்க பாருங்க நான் சொன்னேன் இல்லையா கிரியேட் சைட்னு வரும். சார் நேரம் போயிட்டு இருக்கு பரவாயில்லையா போகலாமா? சரி சரிங்க. இந்த இங்க இங்கதான் உங்களுடைய சைட்டோடைய நேம் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இது ஆங்கிலத்துல தான் ரெஜிஸ்டர் பண்ணணுங்க. அது வந்து உங்க பேரா இருக்கலாம் அல்லது வேற என்ன உங்களுடைய பாடத்திட்டம் குறித்து கூட இருக்கலாம். நான் இங்க தனலட்சுமி கிரீன் கொடுத்துருக்கேன் என்னுடைய இது. நான் மறுபடியும் நான் கிரியேட் பண்ணல ஏற்கனவே இருக்கிறதுனால நான் இங்க வந்துறேன். அப்போ நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மின்னஞ்சலுக்கு உங்களுடைய சைட்டோடைய பேர் போயிடும், அதுக்குரிய பாஸ்வேர்டும் போயிடும். நீங்க அதையே பயன்படுத்திக்கலாம். அப்படி மின்னஞ்சல வந்த என்னுடைய யூசர் நேம் அட்மின், என்னுடைய பாஸ்வேர்டு, அது கொடுத்துருக்க பாஸ்வேர்டு. நான் இப்போ லாக்இன் பண்றேன். பாஸ்வேர்டு மறுபடியும் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் என்னுடைய இந்த தளத்துக்கு வந்துட்டேன். இந்த தளத்துக்கு வந்துட்டு நானு இதுதான் என்னுடைய தளம். தளத்துல நீங்க வந்து சைட் ஹோம்க்கு போயிட்டுங்க. அந்த ஸ்கிரீன் தெரியல மேடம். தெரியல சார்? தெரியல மேடம். தெரியலீங்களா? தெரியல. ஸ்கிரீன் சரியா தெரியலையே. ஓ சரி, ஒரே நிமிஷம் சார். தெரியலீனா தயவு செய்து சொல்லுங்க. இப்ப தெரியுது மேடம். தெரியுதா சார்? தனலட்சுமி கற்பித்தல் தளம். சரிங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாக்கலையா நீங்க? பாக்கல. அதுதான் சிக்கல். சரி, இதுதான் அந்த genomio.com. சரி, இப்ப தெரியுதா? தெரியுது. அதனாலதான் நான் பிபிடி போட்டேன். இதுல சில சிக்கல்கள் இருக்கும்னாலதான். சரி, இந்த இதுல போயிட்டு நீங்க உங்களுடைய சார் இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபம்தான். நீங்க வந்து உள்ள போறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே இதை பற்றின நிறைய விஷயங்கள் தேடி கற்றுக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு வந்து ஒரு அடித்தளமாகத்தான் சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு நேரம் போதாது. இதுக்கு அதனால நான் வந்து அடிப்படையா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சொல்லிடுறேன். எப்படி சைட் கிரியேட் பண்ணணும், எப்படி உங்களுடைய பாடத்திட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லிடுறேன். இந்த சைட் நேம் கிரியேட் பண்ணிருங்க, உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருங்க. இந்த இடத்துக்கு சைட் கிரியேட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய சைட்டினுடைய பெயரும் அதனுடைய பாஸ்வேர்டும் வந்துடும். அப்படி பாஸ்வேர்டு வந்துச்சுன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி லாகின் பண்ணிட்டு நீங்க இங்க உள்ள வந்துடணும். அது காமிக்கணுமா? நேரம் இன்மையாலதான் லாக் அவுட் ஆயிருச்சு. ஆக்சுவலி எனக்கு இப்படி வந்துருங்க. இதுதான் சைட் நான் உள்ள போறப்ப இப்படிதான் இருக்கும். நீங்க அட்மின் யூசர் நேம் கொடுத்து நீங்க லாகின் ஆயிரணும். அட்மின் லாகின் கொடுத்துட்டு யூசர் நேம் கொடுத்துட்டு லாகின் ஆயிட்டீங்க அப்படின்னா இது சைட் ஹோம்க்கு முதல்ல போயிடுங்க. சைட் ஹோம் போயிட்டு இது எங்கிட்ட இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய கிளாஸ். நான் புதுசா ஒரு சில கோர்சஸ் மட்டும் உருவாக்கி காமிக்கிறேன், சின்னது மட்டும். இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ரண்ட் பேஜ்னு ஒன்னு இருக்குங்க. இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல போயிட்டு நீங்க உங்களுடைய முகப்பு பக்கத்தை வந்து வடிவமைச்சுக்கலாம். இதுல போயிட்டு இப்பதான் முதல் முறையா நீங்க உங்களுடைய சைட் நேமை ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஃபுல் சைட் நேம் அது வந்து லாகின் ஆகிறதுக்கான முகவரி. இது வந்து உங்களுடைய அந்த முகப்பு பக்கத்துல இருக்கக்கூடிய உங்க தளத்துக்கான முகவரி. அது என்ன வேணாலும் கொடுக்குறேன். நான் என்னுடைய பெயரை வச்சு கொடுத்துருக்கேன், முனைவர் நல்லலட்சுமி கற்பித்தல் தளம்ட்டு. நீங்க எப்படி வேணாலும் கொடுக்கலாம். சங்க இலக்கியம் கற்பித்தல் தளம், கணினி தமிழ் கற்பித்தல் தளம், எது வேணாலும் நீங்க உங்க இஷ்டப்படி கொடுக்கலாம். அதற்கு அப்புறம் ஒரு அதை ஷார்ட் நேமா கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் வெறும் தமிழ்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது படம் வேணும்னா அந்த படத்தை இணைச்சிக்கலாம். நான் இங்க ஒரு படத்தை இணைச்சிருக்கேன். அந்த படத்துக்கு இணைக்கிறதுக்கு பாருங்க இங்க இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூஆர்எல் கேட்கும். அந்த யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா உள்ள நம்மளுடைய படத்தை இணைச்சிக்கலாம். கொடுத்துட்டு நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம். சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா நேரம் எடுத்துக்கும். அதனாலதான் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு நீங்க உள்ள வந்துடலாம். அடுத்தது வந்து மறுபடியும் சைட் அட்மினிஸ்ட்ரேஷனே போயிடுறேன். நான் போயிட்டு நீங்க இங்க வந்துட்டீங்க. அடுத்தது வந்து சைட் ஹோம் போயிடுறேன். இப்போ இந்த கோர்ஸ் எப்படி வந்து உருவாக்கலாம் அப்படிங்கறது மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிறேன். இப்போ என்ன அப்படின்னா இங்க போனீங்க அப்படின்னு இப்படிதாங்க முதல்ல இப்படிதான் வரும். இந்த கணினி தமிழ்னு நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த பேர் மட்டும் தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். இதுல போயிட்டு எடிட் செட் டேர்ன் எடிட் ஆன் கொடுத்துடணும். டேர்ன் எடிட் ஆன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல இந்த ஜென்ரல் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வரும். அப்புறம் இந்த இடத்துக்கு டாபிக் ஒன்னுன்னு இருக்கும். என்ன இருக்குங்க? ஆக்சுவலி முதல்ல பாத்தீங்க அப்படின்னா புதுசா உருவாக்கணும்னா நேரம் ஆகும். அதனால நான் இருக்கிறதையே வச்சு சொல்றேன். இந்த இடத்துக்கு டாபிக் ஒன்னுன்னு இருக்கும். இப்ப இதையவே நீங்க என்ன பண்ணலாம், டாபிக் ஒன் மட்டும்தான் இருக்கும். நீங்க அதவே இழுத்து
இங்க நீங்க போட்டீங்க அப்படின்னா இன்னொரு டாபிக்கா வந்துடும். இதுல நீங்க டாபிக் வந்து பேர் கூட மாத்திக்கலாம். இந்த திக்கு போயிட்டு நீங்க டாபிக் ஒன்னு இருக்கும், இந்த கணினி தமிழ் ஒன்னு அப்படின்னு கொடுக்குறேன். அதுல நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா கணினி தமிழ் ஒன்னுன்னு மாறிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க அனௌன்ஸ் கீழேயே இருக்கும், அதுல அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், அனௌன்ஸ்மெண்ட் வந்து நீங்க பண்ணலாம். அனௌன்ஸ்மெண்ட் பண்றப்போ இப்போ நீங்க இது குறித்த பாடக்குறிப்புகள் குறித்து தகவல்களை வந்து அதுல இணைச்சுக்கலாம். அந்த மாதிரி நான் உங்களுக்கு அந்த பிபிடியில காமிச்ச மாதிரி நீங்க வந்து பாடக்குறிப்பு இணைச்சுக்கலாம், அல்லது வந்து இணைய இணைப்ப நீங்க அதுல கொடுக்கலாம், வினாடி வினா கொடுக்கலாம், அல்லது ஐயம் தீர்ப்பதற்கான இதை கொடுக்கலாம். இருங்க ஒரே நிமிஷம், உங்களுக்கு நான் ஹலோ சார் கேக்குது மேடம். சார் சைட் தெரியுதா? தெரியுது மேடம், தெரியுது மேடம். சரிங்க சார், அதுல போயிட்டு நீங்க இப்போ இங்க பாருங்க ஆட் ஆக்டிவிட்டி ஆர் ரிசோர்ஸ்ன்னு இருக்கு. நீங்க இதுல எவ்வளவு வேணாலும் நீங்க என்னென்னலாம் நீங்க கொடுக்கலாம்னா அசைன்மெண்ட், அசைன்மெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அசைன்மெண்ட் நீங்க இங்க இங்க ஆட் ஆகும். அதெல்லாம் ஆங்கிலத்துல தான் வரும், நீங்க தான் மாத்திக்கணும். நீங்க வந்து அசைன்மெண்ட்னா ஒப்படைப்புன்னு மாத்திக்கணும். நான் வேணா அசைன்மெண்ட்னு ஒன்று இங்க போடுறேன், இங்க கீழே போட்டுட்டு ஆடன் கொடுக்குறேன். இப்போ நியூ அசைன்மெண்ட்னு ஒன்று வந்துருச்சுங்க ஆடு. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நீங்கள் ஆங்கிலத்துலையும் கொடுக்கலாம், தமிழ்லையும் கொடுக்கலாம். நம்ம தமிழ் துறையினால நம்ம தமிழ்லேயே நீங்கள் கொடுக்குறது சிறப்பு. ஒப்படைப்பு, ஒப்படைப்பு அங்கே ஒன்று கொடுத்துருக்கேன் நான், ஒப்படைப்பு ரெண்டு. அப்போ வந்து மாணவர்களே அவர்களே, நேற்று நடத்திய பாடம் பாடத்திலிருந்து ஒரு கருத்தை பற்றி ஒரு ஜூன் 1 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒப்படைப்பு ரெண்டு. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆக்டிவிட்டி வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். அசைன்மெண்ட்டு, சேட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கு, ஃபோரம், க்ளோசரி, லெசன், குவிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு இருக்குங்க. ஆட் ஆக்டிவிட்டி ஆர் ரிசோர்ஸ், அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். என்னென்னலாம் ஒரு 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 பாடத்திட்டத்துக்குள்ள உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இதுக்குள்ளே கொடுக்கலாம். சரி, இது வந்து உங்களுக்கு வந்து எது எது வழியா நம்ம சொல்லியிருக்கோம், ஜினோமியா வழியாக மூடுல் வகுப்பறையை நம்ம வந்து இதுல காமிச்சிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கூகுள் வகுப்பறைக்கு போகலாம். கூகுள் வகுப்பறை வந்துட்டு நான் முதல்ல என் மெயில் ஐடிக்கு போயிடுறேன். சார் இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? தெரியும். இதோட நான் முடிச்சுக்கிறேன் சார், இந்த கூகுள் வகுப்பறையோடைய இதோட. உங்க உங்க ஜிமெயில் மெயில் இருந்ததுன்னா ஜிமெயிலுக்குள்ள போயிடுங்க. ஜிமெயில் போயிட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க இந்த இடத்துக்கு கூகுள் ஆப்ஸ்ன்ட்டு அந்த 9 புள்ளிகள் வரும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
கூகுள் வழங்கக்கூடிய எல்லா ஆப்ஸும் இதுல கிடைக்கும். அதுக்குள்ள நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்க பாருங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்ட்டு இருக்கும். அப்படியே கீழே வாங்க, கீழே வந்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம்னு ஒன்று இருக்கு, கூகுள் கிளாஸ் ரூம் நீங்க கிளிக் பண்ணுங்க. கூகுள் கிளாஸ் ரூம் கிளிக் பண்ணீங்கன்னா, கூகுள் கிளாஸ் ரூம் கிளிக் பண்ண என்னுடைய கூகுள் கிளாஸ் வகுப்பறை வந்துருச்சு. இதுல நான் ரெண்டு பாடத்திட்டங்க இருக்கு, கணினி தமிழ், இன்னொன்னு வந்து எஜுகேஷன் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஒரு புதுசா உருவாக்கலாம் அப்படின்னா எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் கிளாஸ் அல்லது கிரியேட் கிளாஸ் இருக்கும். இதுல போயிட்டு கிரியேட் கிளாஸ் கொடுங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண சொல்லும், அக்செப்ட் கொடுத்துருங்க. ஓகே கண்டினியூ. சரி, இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கலாம் அப்படின்னா நான் இணைய தமிழ்னு கொடுக்குறேன். இணைய தமிழ் செக்ஷன் வந்து இது வேணாலும் கொடுத்துக்கங்க. தமிழ் தமிழ் இதெல்லாம் கொடுக்கணும் இல்லை, கிரியேட்னு கொடுங்க. நம்மளுடைய நெட் ஸ்பீட் குறித்தும் ஸ்பீடுனாலையும் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் தாமதமாகும். அது கிரியேட் ஆயிட்டு இருக்கு, ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும். ஆ சரி ஓகே. இப்ப இணைய தமிழ் அப்படின்னு நமக்கு இந்த இந்த வகுப்பு வந்து உருவாயிடுச்சு. சார் தெரியுதா? தெரியுது மேடம், தெரியுது மேடம். சரிங்க சார். சரி, இதுதான் வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த கிளாஸ் ரூம் கோடு. இப்போ எப்படி ஜூம்க்குலாம் ஒரு கோட் அனுப்புறாங்க இல்லைங்களா, அது மாதிரி இந்த கிளாஸ் ரூம் கோடு. இந்த கிளாஸ் ரூம் கோடை வந்து உங்க மாணவர்களுக்கு அனுப்பிச்சியும் நீங்க வந்து இதுல இணைய சொல்லலாம், அல்லது நீங்க வந்து கிளாஸ் ரூம்ல வந்து உங்களுடைய மாணவர்களை வந்து இங்க பாருங்க இந்த இடத்துக்கு வந்து ஸ்ட்ரீம்னு இருக்கும், கிளாஸ் ஒர்க்னு இருக்கும், பீப்புள்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒன்னு வந்து டீச்சர் ஆசிரியர், இந்த இடத்துக்கு மாணவர். ஆசிரியர்கள் கூட நீங்க நீங்க வந்து இதுல இணைச்சிக்கலாம், இணை ஆசிரியர்கள்லாம் நீங்க வேற யார வேணாலும் இணைச்சிக்கலாம், அல்லது நீங்களே போதுனாலும் நீங்க விட்டுறலாம். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய மாணவர்களை இணைச்சிக்கலாம். உங்களுடைய மாணவர்களுடைய மின்னஞ்சல் முகவரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்க உங்களுடைய உங்களுடைய மெயிலே இருக்கும், அந்த மின்னஞ்சல் முகவரியை வந்து நீங்க கொடுத்து இன்வைட் கொடுக்கலாம். எவ்வளவு மாணவர்களை வேணாலும் இதுல இணைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு இப்போதைக்கு ஒரே ஒருத்தரை மட்டும் இணைச்சிருக்கேன். அவங்களுக்கு வந்து நீங்க இன்வைட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இன்விடேஷன் அவங்களுக்கு போயிடும். சரிங்களா? அடுத்தது வந்து வகுப்பறை. இந்த வகுப்பறையில போயிட்டு நீங்க என்னென்னலாம் கிரியேட் பண்ண முடியும்னா அசைன்மெண்ட் கிரியேட் பண்ணலாம், குவிஸ் டெஸ்ட் கிரியேட் பண்ணலாம், குவெஸ்டின் கிரியேட் பண்ணலாம், மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணலாம். முதல் வந்து இதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல மெட்டீரியல் கிரியேட் பண்ணணும். நம்மளுடைய பாடத்திட்டத்துக்கான மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் கிரியேட் பண்ணிட்டு இங்கே ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். அது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி அது காணொலியாக இருக்கலாம், அல்லது மின்கோப்பாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை கொடுத்துடலாம், அது வழியாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். அடுத்தது வந்து இங்கே குவிஸ் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், குவஸ்டின்ஸும் கொடுக்கலாம். நீங்கள் குவஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். நீங்கள் வந்து லிங்காகவும் கொடுக்கலாம். உங்க டிரைவ்ல ஏற்கனவே வந்து இதுக்கான கேள்வி வங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வங்கியை இங்கேயே இழுத்து நீங்க கொடுக்கலாம், அல்லது நீங்களே வந்து ஒரு வினா வங்கியை வந்து உருவாக்கலாம். வினா வந்து டாக்குமெண்ட்ல கொடுக்கலாம், அதாவது விரிவான உரையா கொடுக்கணும்னா டாக்குமெண்ட்ல கொடுக்கலாம், அல்லது வந்து ஃபோரம் கிரியேட் பண்ணி ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணி பிபிடி வந்துருச்சு. சரிங்க ஓகே ரைட். சரி ஓகே சரிங்க ஓகே ரைட். ஓரளவுக்கு நீங்க வந்து இப்போ ஜினோமியா வழியாகவும் கூகுள் கிளாஸ் ரூம் வழியாகவும் எப்படி வந்து உங்களுடைய பாடத்திட்டத்தை உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். இதை வந்து முழுமையா வந்து சொல்றதுன்னா இதுக்கு மட்டுமே ஒவ்வொரு இதுக்குமே வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இதை வந்து கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்க முதல் உள்ள லாகின் ஆகி உள்ள போக தெரிஞ்சாவே போதும். அதை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் யூடியூப்லாம் இருக்கு. நீங்க போய் யூடியூப்ஸ்ல வந்து நீங்க
அந்த காணொளி வழியாக மேலும் மேலும் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அடுத்து வந்து வேற என்ன மின்னணு கருவிகள் வழியாக வந்து நீங்க தமிழை வந்து மாணவருக்கு சொல்லலாம் அப்படின்னா, இது என்னுடைய ஏரியா நான் சொல்றேன், நீங்க வந்து தமிழ்ல வந்து ஒரேடியா வந்து காணொலியா வழியாகவும் அல்லது மின்பணுவல் வழியாகவும் காட்டுறதை விட நீங்க வந்து அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி அது வழியாகவும் கூட நீங்க வந்து மாணவர்களுக்கு கற்றுத்தரலாம். இது வந்து தமிழ் இணைய கல்விக் கழகத்துல உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான். தொல்காப்பியத்தை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் வழியா நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு, இது வந்து சங்க இலக்கியத்தினுடைய இலக்கண பகுப்பாய்வை வந்து இதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான், இதுவும் ஒரு செயலி தான், எப்படி வந்து கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் அவங்க வந்து நீங்க தமிழ் இணைய கல்விக் கழகத்துல நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, நீங்க அதெல்லாம் எடுத்து பயன்படுத்தி நீங்க கற்றுக் கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த லிங்கை வந்து நீங்க மாணவர்களுக்கு நீங்க கூகுள் வகுப்பறையிலையோ அல்லது வந்து ஜினோமியா வழியாகவும் இணைச்சு நீங்க கொடுக்கலாம். அல்லது உங்க கையிலேயே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் வழியா கூட என்னென்ன லிங்க் இருக்கோ அதெல்லாமே அனுப்பிச்சு நீங்க மாணவர்களை பாடத்தை கற்றுக்கொள்ள சொல்லலாம். சரி, அடுத்து வந்து இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான், இப்படி முதல்ல வந்து என்னென்ன பாடங்கள் இருக்கு, அந்த பாடத்தை எப்படி வந்து உருவாக்கலாம், எப்படி வந்து தட்டச்சு வழியாகவோ அல்லது கேளொலி வழியாகவோ அல்லது காணொலி வழியாகவோ. காணொலிக்கு வந்து பிரசன்டேஷன் டியூப்னு ஒன்று சொன்னாங்க, அது பிரசன்டேஷன் டியூப் வழியா மிக அற்புதமாக உருவாக்க முடியும், அது வழியா நீங்க உருவாக்குங்க. அடுத்து வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கற்றல் மேலாண்மை வகுப்பறைகளான ஜினோமியோ வழியாகவும் அல்லது கூகுள் கிளாஸ் ரூம் வழியாகவும் நீங்க வந்து உங்களுடைய பாடத்தை வந்து உருவாக்கி மாணவர்களுடன் பகிர்ந்துக்கலாம். அடுத்து வந்து என்னன்னா, இப்படி உருவாக்குறதோடு மட்டுமல்லாம நேரலியா இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே இந்த இணைய வழி நேரொலி காணொலி வகுப்புகளை நம்ம நடத்த முடியும். நீங்க இப்ப நீங்க எல்லாருமே அப்படிதான் இணைஞ்சிருப்போம் இல்லைங்களா, ஜூம் வழியா வரலாம், ஜிமீட் வழியா வரலாம், டீம்ஸ் வழியா, ஸ்கைப் வழியா, இந்த மாதிரியான காணொலியாக நம்ம வந்து நேரலை இணைய வழி நேரலி காணொலியாகவும் நம்ம வந்து நம்மளுடைய வகுப்பறைய நடத்தலாம். ஆக இந்த காலகட்டத்துல மின்னணு கருவிகள் வழியாக நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்ம நம்மளுடைய பாடத்திட்டங்களை இன்னும் மேம்பட்ட முறையில் நம்ம எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் என்பது வந்து நமக்கு வந்து இதன் வழியாக அறிய முடிகிறது. அதனால நம்மளுடைய ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த மின்னணு கருவிகளை நம்மளுடைய கற்றல் கற்பித்தலுக்கு எவ்வாறெல்லாம் இன்னும் செம்மையாக பயன்படுத்தலாம் என்பது குறித்து ஒரு பரந்த பார்வை தான் இதுல நான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய நேரத்துல முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சில விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த தமிழகம் மட்டுமல்ல நிறைய பேர் வெளி மாநிலங்கள் இருந்தும் இந்தியா முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.